गुड मॉर्निंग स्टूडेंट्स இன்னைக்கு நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல நம்ம ஜியோகிராஃபி யூனிட் 2 குளோப் குளோபை பத்தி தான் பார்க்க போறோம் குளோப்னா என்ன ஆல்ரெடி நீங்க சின்ன கிளாஸ்ல இருந்து பார்த்திருப்பீங்க இந்த லெசன் எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்குள்ளற கான்வர்சேஷன் மாதிரி தான் சூர்யா அண்ட் பூவேந்திரன் அப்படிங்கற பூவேந்தன் அப்படிங்கற ரெண்டு பேரும் வந்து ஸ்டூடண்ட் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரி தான் இந்த லெசன் போட்டுருக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதை பத்தி நமக்கு தேவையில்லை டைரக்ஷன் ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது டைரக்ஷன்ஸ் அப்படின்னா டைரக்ஷன்னா என்னென்ன டைரக்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் த டைரக்ஷன் ஆன் த கிரவுண்ட் ஆர் ஆல்வேஸ் சோன் வித் ரெஸ்பெக்ட் டு த நார்த் அதாவது நார்த் இஃப் யூ நோ த நார்த் தென் இட் ஈஸி டு ஃபைண்ட் த அதர் டைரக்ஷன் இப்போ நீ நார்த் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை பார்த்துட்டேன்னா அதற்கு ஈஸியாக என்ன பண்ணலாம் அதர் டைரக்ஷன் நம்ம இது பண்ணிக்கலாம் கீழே உங்களுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க நார்த் சவுத் மேலே நார்த் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது சவுத்து இப்போ ஈஸ்ட் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது வெஸ்ட்டு அப்படின்னு இந்த நாலு டைரக்ஷனையும் சேர்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்டினல் டைரக்ஷன்ஸ் தீஸ் ஆர் த ஃபோர் கார்டினல் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் நம்ம எப்போ ஃபாலோ பண்ணுற நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிங்கிற டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க வி நோ தட் த சன் ரைசஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சன் எந்த இடத்துலேருந்து எந்த திசையிலேருந்து உதிக்குது ஈஸ்ட்டு எந்த திசையில் செட் ஆகுது த வெஸ்ட்டு இட் விஃப் வி ஸ்டாண்ட் ஃபேஸிங் த சன் இன் த மார்னிங் அப்படின்னா நம்ம எந்த சைடு மார்னிங் இந்த சைடு ஃபேஸ் இருக்கோ அந்த ஃபேஸ் இருக்கிற சைடு வெஸ்ட் ஈஸ்ட்னும் நம்ம பேக் சைடு வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் வந்து நார்த்து சவுத் ஹேண்டு அதாவது இன்னொரு ஹேண்டு வந்து ரைட் ஹேண்டு வந்து சவுத்தை நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம மைண்டை செட் பண்ணிவிட்டு நம்மளுடைய டைரக்ஷன் நாம் கால்குலேட் பண்ணிக்கணும் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு குளோப் அப்படின்னா என்ன டைரக்ஷனாக என்ன நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அது நாலு டைரக்ஷனுக்கு கார்டினல் டைரக்ஷன் பேர் இப்போ காலையில் எந்திரிச்சோன்னே நம்ம சூரியன் உதிக்கிறது எங்கே மறையிறது எங்கே ஃபேஸ் இருக்கிற பக்கமாக அதாவது சூரியன் உதிக்கும் திசை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் இருக்கும் பேக் சைடு வெஸ்ட்டு அதாவது அதுக்கப்புறம் இந்த ரைட்டு லெஃப்ட் ஹேண்டு இருக்கிறது நார்த்து ரைட் ஹேண்டு இருக்கிறது சவுத் அப்படின்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறாங்க குளோப்னா என்ன வி லிவ் ஆன் த பிளானெட் நம்ம மொத்தம் எத்தனை பிளானெட் இருக்குன்னு பார்த்தோம் 8 பிளானெட்டு அதில் தேர்டு பிளானெட்டான எர்த்தில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் வாழ்கிறோம் விச் இஸ் த ஃபவுண்ட் தேர்டு ஃப்ரம் த சன் சின்ஸ் த எர்த் இஸ் க்யூஜ் எர்த் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளே இது அதில் ஒரு ஸ்மால் பிளேஸில் தான் என்ன பண்ணுறோம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எர்த்தில் எல்லா பிளேஸ்லையும் நம்ம வாழல ஒரு ஸ்மால் போர்ஷனில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறாங்க வென் வி ட்ராவல் டு ஸ்பேஸ் நமக்கு இந்த சன்னோட இந்த எர்த்தோட முழு வடிவமும் நம்மளால் பார்க்க முடியாது எப்போ நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம எப்போ ஸ்பேஸுக்கு போகிறோமோ அங்கேருந்து பார்த்தா தான் இந்த எர்த்தோட உருவம் நமக்கு முழுமையாக தெரியும் வி கேன் சி த எர்த் ஆன் த அஸ் அ ஹோல் அப்படிங்கிறாங்க ஸோ இன் ஆர்டர் டு சி த ஷேப் ஆனால் இந்த எர்த்தோட ஷேப்பை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இமேஜினரியாக ஒரு இது உருவாக்குனது தான் இந்த குளோப் அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறோம் குளோப் அப்படின்னு சொல்கிறோம் த்ரீ டைமென்ஷனல் மாடல் ஆஃப் த எர்த் வாஸ் கிரியேட்டட் வித் த ஸ்பெசிஃபிக் ஸ்கேல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கேலை வச்சு அவ்வளோ பெரிய எர்த்தை வந்து அந்த சின்ன குளோபுக்குள்ளே கொண்டு வர முடியாது இவ்வளோ ஒரு ஒரு ஸ்கேல் முறைப்படி அதை மெஷர் பண்ணி இவ்வளோன்னு அந்த சின்ன வடிவத்தில் அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி அந்த பாக்கெட்டில் கொடுத்துருக்காங்க டூ யூ நோ அதில் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த எர்த்து 510.1 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ் எவ்வளவே 501 அதாவது 510.1 கிலோமீட்டர் மில்லியன் கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த எர்த் அப்படிங்கிறது விச் இஸ் எ ஸ்பெரிக்கல் இட் ஃப்ளாட் போல்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஈக்குவேட்டராகவும் இருக்கும் கிடைமட்டமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கெனாட் கம்பேர்டு வித் எனி அதர் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் எர்த்தை வந்து வேறு எந்த ஒரு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்போடையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது இட் இஸ் வெரி யூனிக் அப்படிங்கிறாங்க யூனிக் ஸ்பேஸ் இட் இஸ் ஷேப் இஸ் கால்டு அந்த ஷேப்பை நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஜியோயிடு என்னென்னு சொல்கிறோம் ஜியோயிட் அப்படின்னு சொல்கிறது எர்த் மூவ்ஸ் அரவுண்டு த சன் இந்த எர்த் என்ன பண்ணுது சன்னை வந்து சுற்றி வருது இட் ஆல்சோ ரொட்டேட்ஸ் ஃப்ரம் ஆனால் எப்படி சுற்றுது வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு சுற்றுது அப்படிங்கிறாங்க அந்த ஆக்சிஸ் தான் எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படின்னா 223.5 டிகிரியில் தான் அது சுற்றும் அப்படிங்கிறாங்க த குளோப் இஸ் ஆல்சோ இன்க்ளீன்டு அந்த குளோப் அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க 23 டிகிரியில் 20.5 டிகிரியில் வந்து சாட்சி வச்சுருப்பாங்க ஒரு இமேஜினரி லைன் வரைஞ்சி இட் இஸ் நாட் ஆக்சுவலி ஃபவுண்ட் ஆன் த எர்த்து ஓகேவா த ஃபஸ்ட்டு குளோபாஸ் இந்த ஃபஸ்ட்டு குளோபுங்கிற வேர்டு யார் முதல்ல கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு குளோபுங்கிறத யார் இந்த இதை கண்டுபிடிச்சது குளோப் அப்படின்னா பை த கிரீக்ஸ் யார்
கிரீக்ஸ் கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சாங்க எந்த இயரில் அப்படின்னா 150 AD அதில் கண்டுபிடிச்சாங்க. த இந்தியன் அஸ்ட்ரானமர் ஆரியபட்டா ஹஸ் மென்ஷன்ட் இன் ஹிஸ் புக், ஆரியபட்டாவும் ஒரு புக் அவர் எழுதின ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஆரியபட்டா சித்தாந்தா அப்படிங்கிற புக்கில், த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்கைஸ் மூவ் டுவர்ட்ஸ், எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா வெஸ்ட் பக்கமாக மூவ் ஆகிட்டுருக்குது. பிகாஸ் என்ன காரணத்தினால, பூமி ரொட்டேட் ஆகிறதுனால அப்படின்னு சொல்லியிருக்காரு. லைன்ஸ் ஆன் த குளோப், அந்த குளோபில் வந்து சின்ன லைனாக அதாவது ஹரிசான்டலாகவும் வெர்டிகலாகவும் லைன்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி அப்படின்னு போட்டிருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இமேஜினரி லைன் வார் ட்ரான் ஆன் த குளோப் ஹரிசான்டலி அண்டு வெர்டிக்கலி, அதாவது கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் இருக்கும். இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, டு ஃபைண்ட் ஏ லொக்கேஷன், எங்கெங்கே எந்த லொக்கேஷன் இருக்குதுன்னு ஃபைண்ட் பண்ணுறதுக்கும், அண்டு கால்குலேட் டிஸ்டன்ஸ் அண்டு டைம், அதாவது அது ஒரு அதுக்கு உண்டான ஒவ்வொரு பிளேஸுக்கு உண்டான டிஸ்டன்ஸையும் டைமையும் கால்குலேட் பண்ணுறதுக்காக தான் இந்த லைனை வந்து வரைஞ்சாங்க. இந்த இமேஜினரி லைனுக்கு என்னென்ன பேர் அப்படின்னா, லாட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட், அதாவது அச்சக்கோடு தீர்க்கக்கோடு. லாட்டிடியூட் அப்படின்னா அச்சக்கோடு, லாங்கிடியூட் அப்படின்னா தீர்க்கக்கோடு. ஓகேவா, இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு இது யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா, இந்த தாலமி அப்படிங்கிற கிரிக்கோ ரோமன் மேத்தமெட்டிஷியன் அஸ்ட்ரானர் அண்டு ஜியோகிராஃபர் வாஸ் த ஃபஸ்ட் பர்சன் டு ட்ரா த லைன். இவர் தான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணார் இந்த லேட்டிடியூடு லாங்கிடியூடும் மேப்பில் அப்படிங்கிறாங்க. இன் திஸ் புக் ஜியோகிராஃபியா, அந்த புக்கோட அந்த பேர் என்ன, ஜியோகிராஃபியா. அடுத்தது லேட்டிடியூட்னா என்ன, த இமேஜினரி லைன்ஸ் விச் ஆர் ட்ரான் ஹரிசான்ட்லி அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனுக்கு ஹரிசான்ட்லாம் நம்ம வரைகிறோம் இல்லையா, ஸோ இப்படி வரைகிறோம் இல்லையா, இந்த லைனை தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஹரிசான்ட்லாக வரைகிறது தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன பேர், அதாவது 0 degree லேட்டிடியூட்லேருந்து பிரிஞ்சு 0 degree மேலே வரைக்கும் இருக்கிறது லேட்டிடியூடு. இந்த பக்கமும் 0 degree இங்கே வரைகிறது இங்கே வரைகிறது எல்லாம் சொல்லியிருக்காங்க லேட்டிடியூடு. நடுவில் இருக்கிற பிளேஸ் என்னென்னு சொல்கிறாங்க, ஈக்குவேட்டர். 0 degree இருக்கிறத ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மொத்தமாக எவ்வளோ டிகிரியில் கிலோமீட்டரில் அந்த லேட்டிடியூட் லைன் இருக்கும் அப்படின்னா 111 kilometer. எவ்வளோ லைனு, ஒரு 1 degree 111 kilometer வரைக்கும் அதனுடைய லைன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே போட்டிருக்காங்க இல்லையா, 0 degreenா ஈக்குவேட்டர், மேலே 90 degree, கீழே 90 degreenு அந்த மாதிரி. அடுத்தது, சின்ஸ் த எர்த் இஸ் எ ஜியாய்டு ஷேப்டு, த லென்த் ஆஃப் த லைன் ஆஃப் லேட்டிடியூட் டிக்ரீசஸ். இதெல்லாம் வந்து த லைன் அதாவது ஈக்குவேட்டருங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நார்த் போல்லேருந்து அதாவது லேட்டிடியூட் ட்ரான் ஹரிசான்ட்லி பிட்வீன் ஈக்குவேட்டர், ஹரிசான்ட்லாம் இங்கே வரைஞ்சிருக்காங்க இல்லையா இந்த லைனை வந்து, இதிலிருந்து நார்த் சைடு இருக்கிறது என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா நார்தன் லேட்டிடியூடு, கீழே இருக்கிறத நார்த் அதாவது சவுத் போல்லேருந்து இங்கே ஆரம்பிக்கிறத ஈக்குவேட்டர்ந்து சவுத் போல் வரலாம் ஆரம்பிக்கிறத சதர்ன் லேட்டிடியூடு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று கீழே 89 பேரலல்ஸ் இருக்குமா, இங்கேருந்து இது வரைக்கும் 89, இங்கேருந்து இது வரைக்கும் 89 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஒன்று அந்த இது ரெண்டையும் சேர்க்கறத வந்து ரெண்டும் அப்படிங்கிற மாதிரி இப்போ சேர்த்துக்கிட்டாலும் அந்த 89 ஒன் அண்டு டூ அப்படின்னு இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துனா 181 லைன்ஸ் வந்து அந்த குளோபில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதாப்பா. நெக்ஸ்ட், ஈக்குவேட்டர் இஸ் த லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூடு. இந்த ஈக்குவேட்டருக்கு என்ன பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த கிரேட் சர்க்கிள். என்ன லைனு, த கிரேட் சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னா எப்படி இருக்கும் பாரு, இந்த லைன்லேருந்து மேலே இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த 0 degree அந்த ஈஸ்ட் ஈக்குவேட்டர்லேருந்து மேலே வரல இருக்கிறத நார்தர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த ஏரியா ஆஃப் எர்த் ஃபவுண்ட் பிட்வீன் 0 degree 0 degree 90 degree வரைக்கும் இருக்கிறத நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அதே மாதிரி 0 degree சவுத் போல் வரைக்கும் இருக்கிறத சதர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் லைன்ஸ் ஆஃப் லேட்டிடியூடு, அந்த லைனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் லைன்லாம் என்னென்ன அப்படின்னா, ரொட்டேட் ஆன் இட்ஸ் ஆக்சிஸ் இட் ஆன் இன்க்ளினேஷன் ஆஃப் 23 degree, இட் ஆல்சோ ரிவால்வ்ஸ் அரவுண்டு த எர்த். இது எப்போவுமே சுற்றுவட்ட பாதையை சூரியனை சுற்றி வரும். இதுவெல்லாம் எப்படி எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஈக்குவேட்டர் அப்படிங்கிற இடத்துல செங்குத்தாக இந்த சூரிய கதிர்கள் படுது, அதுக்கு மேலே டிராஃபிக் ஆப் கேன்சர் கீழே வந்து டிராஃபிக் ஆப் கேப்ரிகான், அந்த இடத்தெல்லாம் வந்து அந்த சூரிய ஒளி எப்படி எப்படி படுது, நார்த்து போல் எங்கே இருக்குது சவுத்து போல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ டூ யூ நோ லோ லேட்டிடியூட்னா என்ன
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது என் 0 degree நார்த்திலிருந்து அதாவது சவுத் போல் வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறோம், எஸ் -23 degree அப்படிங்கிற ஆரம்பிக்கிறது நம்ம லோ லேட்டிடியூட்னும், 23லேருந்து ஆரம்பித்து அந்த 66.5 நார்த் வரல இருக்கிறத மிடில், அதாவது இதை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், லோ லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கீழே இருக்கிறது இந்த க்ரீன் கலருங்க மேலே இருக்கிறது இல்லையா, அது வந்து மிடில் லேட்டிடியூட்னு சொல்கிறோம். இங்கே மேலே இருக்கிறது நம்ம இந்த மாதிரி மேலே இருக்கு இல்லையா நார்த்து போல், இந்த இதில் இங்கே இருக்கிறது இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஹை லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? அடுத்தது இந்த இந்த ஜோன்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மூன்று விதமாக பிரிச்சிருக்கிறாங்க. சன்ரேஸ் டு நாட் ஃபால், அதாவது சூரிய கதிர்கள் ஒரே மாதிரி விழாது, அது வேறு வேறு மாதிரி விழும். 3 types ஆஃப் இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் அந்த சூரிய கதிர்கள் விழும். அதை வந்து மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க. அப்படின்னா டொரிட் ஜோன் அப்படின்னா வெப்பமண்டலம் அப்படின்னு அர்த்தம். டொரிட் ஜோன்னா என்ன அர்த்தம், வெப்பமண்டலம். அதாவது அந்த சூரிய கதிர்கள் செங்குத்தாக 23 degree அந்த இதை பூமியினோட நடுப்பகுதியில் விழுது இல்லையா, அதுதான் டிராஃபிக் ஆஃப் கேன்சர் அண்டு டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு இடையில விழுது இல்லையா, அதுதான் வந்து சூரியன் செங்குத்தாக விழறதை வந்து டொரிட் ஜோன்னு சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டெம்பரேட் ஜோன் அப்படின்னா மித வெப்ப மண்டலம். டெம்பரேட் ஜோன்னா என்ன அர்த்தம், மித வெப்ப மண்டலம் அப்படின்னா டிராஃபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து அது வந்து அங்க ஆரம்பிச்சு ஆர்டிக்கல் சர்க்கிள் வரைக்குமே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக சூரிய கதிர்கள் விழும். அதாவது கேப்ரிகான்ல இருந்து கேன்சர் வந்து ஆர்டிக்கல் சர்க்கிள் வரைக்கும், அப்புறம் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிகா சர்க்கிள் வரைக்கும் எப்படி இருக்கும்னா சன்ரேஸ் வந்து ஸ்லாண்டிங்காக விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அங்கே வெப்பநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா மாடரேட்டாக இருக்கும், மாறி மாறி இருக்கும், அதாவது விதமான வெப்பமண்டலம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃப்ரிஜ்டு ஜோன் அப்படின்னா குளிர் மண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரிஜ்டு ஜோன்னா என்ன அர்த்தம், குளிர் மண்டலம் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரம் த ஆர்டிக் சர்க்கிள், இது எப்படி ஆரம்பிக்கும்னா ஆர்டிக் சர்க்கிள்லேருந்து நார்த் போல் வரைக்கும், அடுத்தது அண்டார்டிகா சர்க்கிள்லேருந்து சவுத் போல் வரைக்கும் இருக்கிற பகுதிகள் வந்து ரொம்ப வந்து கீழே இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதுனால என்னாகும், குளிராக இருக்கும், வெப்ப கதிரிகள் வந்து அந்த அளவுக்கு விழாது. அதனால் அவங்க வந்து அங்கே டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி லோ. This region is known as frigid zone. ஓகேவா? இதை தமிழில் வந்து என்னென்ன பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லேட்டிடியூட் அப்படின்னா அகலாங்கு, லாங்டியூட் அப்படின்னா நெட்டாங்கு, ஈக்குவேட்டர்னா நில நடுவரை, டிராஃபிக் ஆஃப் கேன்சர்னா கடக வரை, டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படின்னா மகரவரை அப்படிங்கிற மாதிரி தமிழில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ லாங்டிடியூட்னா என்ன அப்படின்னா அது பார்த்தோம். இமேஜினரி லைன் வெர்டிகலாக வரைஞ்சா அது வந்து லாங்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் அது. அதாவது அது வந்து நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு லைனு இது வந்து. திஸ் லைன்ஸ் ஆஃப் லாங்டிடியூட் ஆர் சீன் அஸ் செமி சர்க்கிள், ஒரு செமி சர்க்கிள் மாதிரி தான் இது இருக்கும். 0 degree லாங்டிடியூட் இஸ் கால்டு 0 degree லைன் ஆஃப் லாங்டிடியூட் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைம் மெரிடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு லைனாக வந்து தெர் ஆர் 180 lines இருக்குமா, இது எவ்வளோ இருக்கும் குளோபில், 180 lines இருக்கும், ஈஸ்ட் டு வெஸ்ட், ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட் அப்படின்னு அந்த மாதிரி 180 lines இருக்கும். அது எல்லாம் ஒன்றா சேர்த்து அவ்வளோதும் 360 lines இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இதை இந்த மாதிரி ப்ரைமரி 0 degree கால்குலேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த 180 degree லைன்ஸ் ஆஃப் த லாங்டிடியூட் ஆர் கால்டு ஈஸ்டர்ன் லாங்டிடியூடு. அடுத்தது இந்த சைடு இருக்கிறது 182 degree வெஸ்ட்டில் இருக்கிறத நம்ம வெஸ்டர்ன் லாங்டிடியூடு, ஈஸ்டில் இருக்கிற 180 ஈஸ்டர்ன் லாங்டிடியூடு, வெஸ்டர்னில் வெஸ்ட் சைடு இருக்கிற லாங்டிடியூடை டிகிரியை வந்து வெஸ்டர்ன் லாங்டிடியூடு அப்படின்னு சொல்கிறோம். திஸ் லைன் லாங்டிடியூட் ஆர் ஃபவுண்டு செமி சர்க்கிளாக தான் இருக்கும், கவரிங் 111 kilometers அட் த ஈக்குவேட்டர், 7 kilometers அட் 45 degree லேட்டிடியூடு வரைக்கும் இந்த போல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம். இந்த சைடு 0 degree இந்த சைடு வரைக்கும் இருக்காது, பார்ட் ஆஃப் த ஈஸ்ட், எர்த் பிட்வீன் 0 degree லாங்டிடியூட்லேருந்து 180 வரைக்கும் இருக்கிறத ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதே மாதிரி இந்த 0 degree வெஸ்டில் இருக்கிற லாங்டிடியூடை நம்ம வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். சிக்னிஃபிகண்ட் அப்படின்னா என்ன, கிரீன்விச் மெரிடன் த ராயல் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி இஸ் லொக்கேட்டட், இந்த ராயல் அப்சர்வேட்டரி அப்படியாவது அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா லண்டனில், லண்டன் இன் இங்கிலாந்து, அக்கார்டிங் டு இன்டர்நேஷனல் மெடிடரேன் கான்ஃபரன்ஸ் வந்து 1884 இதில் இந்த இடத்துல நடந்திருக்கு, இந்த ஹெமிஸ்பியரை பற்றி கால்குலேட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்டர்நேஷனல் டேட்டா லைன் அப்படின்னா பன்னாட்டு தேதி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நேஷனல் டேட்டா லைன்னா என்ன அர்த்தம், பன்னாட்டு தேதி கோடு. இன் த 180 degree லைன் ஆஃப் லாங்டிடியூடு ஹாஸ் பின் ஃபிக்ஸ்டு
ஆஸ் த இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன். இந்த 180 வந்து லாங்கிடியூடு என்னவா பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இன்டர்நேஷ்னல் டேட்டா லைனாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்கும் அப்படின்னா பசிபிக் ஓஷனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்க, பசிபிக் ஓஷன் பிட்வீன் அலாஸ்கா ரஷ்யாவும் இது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இந்த பெர்ரிங் ஸ்டேட்டு தான் வந்து அந்த லைனை ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்ட்டுருக்காங்க. அடுத்தது வெஸ்ட் டு ஈஸ்ட்டு லாசஸ்டு, இதில் வந்து இந்த பகுதியை கடக்கிறதுக்கு ஒரு பர்சன் போகிறாங்கன்னா ஒரு நாள் வந்து லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு இந்த சைடு ஈஸ்ட் டு வெஸ்ட் வந்தால் ஒரு நாள் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆஃப் திஸ் ரீஜன் ஆஃப் த வேர்ல்டு, அதாவது வாஷிங்டன் டிசி இந்த த யுஎஸ்ஏ ஆல் நேஷன் அக்ரி டு சூஸிங் த எல்லா கண்ட்ரியும் வந்து இந்த கிரீன்விச் டேவை வந்து அசரப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டு மெரிடன் 0 degreeலேருந்து இருக்கிறத நம்ம ப்ரைம் மெரிடனும் இதை வந்து கிரீன்விச் ப்ரைம் மெரிடனும் அசப் பண்ணியிருக்காங்க, ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த வழியில் பாஸ் ஆகிறது பிகாஸ் இட் பாசஸ் த்ரூ கிரீன்விச், அதாவது கிரீன்விச் அந்த தீர்க்க ரேகை அந்த கோடில் பாஸ் ஆகிறதுனால இது கிரீன்விச் ப்ரைம் மெரிடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த லைன் வந்து எப்படி ஆகும், இந்த இன்டர்நேஷ்னல் டேட்டா லைன் எப்படி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வரையில ஜிக்ஸாக வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா குயிக்காக போகிற மாதிரி ஒரு நாள் மிச்சமாகற மாதிரி ஒரு நாள் அதிக கம்மியாகிற மாதிரி வந்து இந்த ஜிக்ஸாக இந்த நாளை வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எர்த் கிரீடு அப்படின்னா என்ன அப்படின்னா எர்த் கிரீடு புவி வலைப்பின்னல், த இமேஜினரி லைன் எர்த் கிரீடுனா என்னன்னு சொன்னேன் புவி வலை பின்னல் அப்படின்னு அர்த்தம். த இமேஜினரி லைன் ஆஃப் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் ஃப்ரம் கிரிட் லைக் பேட்டர்ன், இந்த லாட்டிடியூடு லாங்கிடியூடு எப்படி இருக்கும் அப்படின்னா பேட்டர்ன் அண்ட் சர்ஃபேஸ் எர்த்து அதனுடைய பேரை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எர்த் கிரிட் அப்படின்னா ஜியோகிராபிக் கிரிட் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் தான் வலை பின்னல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாங்கிடியூட் அண்டு டைம் அப்படின்னா ஒரு 360 லாங்கிடியூடு அந்த நார்த்தையும் சவுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரைகிறத எர்த்தில் 180 degree ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் 180 degree வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியராக வந்து கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த எர்த் டேக்ஸ் ஒரு ரொட்டேஷனுக்கு ஒரு நாள் ஆகுது இல்லையா, 1 day 24 hours, 1 hour 60 minutes, 24 hours மல்டிப்ளை பண்ணால் 1,440 minutes. அப்போ இந்த ஆங்கிள் ஆஃப் த எர்த் வந்து என்னாகுது 360 degree ஆகுதா. அப்போ அந்த 360 லாங்கிடியூடை இந்த மாதிரி அந்த 1,440 minutes வந்து டிவைட் பண்ணி ஒரு ஒரு டிகிரினா 4 minutes, 4 minutes ஆனால் தான் வந்து என்ன ஆகும் ஒரு டிகிரின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீ ஈஸியாக மென்ஷன் பண்ணிக்கோ. இப்போ 60 by 4 அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு 15 degree அப்படின்னு அர்த்தம். ஒரு மணி நேரத்துக்கு 15 degree ஆகிற மாதிரி நீ கால்குலேட் பண்ணி தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லோக்கல் டைம், லோக்கல் டைம் அப்படிங்கிறது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வென் த சன் இஸ் ஓவர் கிட், அதாவது சன் எப்படி மேலே உச்சிக்கு வருதோ அதுதான் நம்ம ஆஃப்டர்நூன் 12 o'clock அப்படிங்கிறோம். அந்த மாதிரி ஒரு லைனை வச்சு தான் வந்து திஸ் இஸ் கால்டு லோக்கல் டைம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க. த சன் இஸ் ஓவர் கிட் ஆன் எ லைன் ஆஃப் லாங்கிடியூட் ஒன்லி ஒன்ஸ் இன் எ டே, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சூரியன் உச்சிக்கு வரும். ஸோ த லோக்கல் டைம் டிஃபர்ஸ் ஃப்ரம் எவ்ரி லைன் ஆஃப் லாங்கிடியூடு வென் த, அதாவது அதெல்லாம் வச்சுக்கோங்க. இந்த டைமை வச்சு தான் வந்து கிரீன்விச் டைமும் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கிரீன்விச் டைமு 12 மணி அப்படின்னா கிரீன்விச்சின் மெரிடியனில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஒரு டிகிரி அப்படின்னா 4 minutes இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு டிகிரி அதிகமாக காட்டும் கிரீன்விச் மெரிடியனில், அதாவது ஈஸ்ட் லைனில் ஒரு டிகிரி அதிகமாக காட்டும், 1 degree ஈஸ்டில் 1 degree அதிகமாக காட்டும், 12 இருக்கும். அதே வந்து வெஸ்டில் வந்து 11:56 AM இருக்கும். இந்த மாதிரி 4 minus ஆகும் 4 அதிகமாகவும் காட்டும், ஃப்ரீதா மினிட்ஸ். இதை தான் வந்து பிரித்து இந்த மாதிரி லோக்கல் டைம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த வேர்டு மெரிடைன் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னா இது ஒரு லேட்டின் வேர்டு, மேன் மீன்ஸ் மிட் அப்படின்னா மெடிஸ் ஆர் மிடில் அப்படின்னு அர்த்தம், டைஸ் அப்படின்னா டே அப்படின்னு அர்த்தம், புரியுதா. ஏஎம் அப்படிங்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நல்லா தெரியாது இல்லையா, மார்னிங்னா ஏஎம் ஆஃப்டர்நூனா பிஎம்னு சொல்லுவோம். ஏஎம் அப்படின்னா ஆன்டி பிஃபோர், ஆன்டி பிஃபோர்னு அர்த்தம், அதாவது பிஃபோர் நூன் அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா பிஎம் அப்படின்னா போஸ்ட்டு ஆஃப்டர், போஸ்ட்டு ஆஃப்டர் அல்லது லேட்டர் அப்படின்னு அர்த்தம், அதாவது போஸ்ட் மெரிடன் அப்படிங்கிறது தான் வந்து போஸ்ட்டு அல்ல ஆஃப்டர் அல்லது லேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். சாரி ஸ்டாண்டர்ட் லோக்கல் டைம்னா எப்படின்னு பார்த்தோம். ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி வந்து
ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் டைம் இஸ் கால்குலேட்டட் வென் த சன் இஸ் லோக்கல் டைம் வந்து சூரியன் எப்போ உச்சிக்கு வருதோ அப்போ கால்குலேட் பண்ணுறாங்க. மெனி லைன்ஸ் லாங்கிடியூட் த்ரூ த கண்ட்ரி, மெனி லைன் வந்து லாங்கிடியூடாக வந்து கண்ட்ரி வந்து பாஸ் பண்ணிட்டு போவோம். கண்ட்ரிஸ் மே நாட் அப்சர்வ் காமன் டைம், கண்ட்ரி வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு அப்சர்வ் டைமை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் யோ கண்ட்ரி ஆர் பார்ட் ஆஃப் இட்ஸ் கால்குலேட்டட் கீப்பிங், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டைமை வந்து எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெரிடன் அதாவது 15 டிகிரி அப்படின்னா மல்டிபிள் 7.5 டிகிரி வரைக்கும் வச்சு கால்குலேட் பண்ணி இந்த கிரீன்விச் டைமை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. 1 hour ஆர் ஹாஃப் அன் அவருக்கு இவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து இங்கே டிவைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. த லாங்கிடியூஷனல் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இந்தியா ஃப்ரம் 680 degrees 7 east டு 97 degrees to 25 east அஸ் மெனி ஆஃப் த 29 lines ஆஃப் லாங்கிடியூட் பாஸ் த்ரூ இந்தியா. இந்த டைமில் 29 lines வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி 82 degrees இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து அந்த டிகிரிலாம் வரதுனால 81 degrees அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க லாஸ்ட்டாக ஃப்ரைம் மெரிடன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த 82 degrees ஈஸ்ட்லைனா எப்படி ஃபிக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா லாங்கிடியூட் பாஸ் எந்த இடத்துலேருந்து எந்த இடத்துல வரைக்கும் கரெக்டாக அது பாஸ் ஆகுது அப்படின்னா மிர்சாப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னா நியர் அலகாபாத் இன் உத்தரப்பிரதேஷ் அங்கே வந்து அந்த ஈஸ்டோடைய டிகிரி வந்து விழும். அடுத்தது தே லொக்கேட்டட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், அதே மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து வேறு எந்த பிளேஸில் இருக்கும் அப்படின்னா கார்மோட்டா இன் குஜராத் அண்டு கிப்பித்து அருணாச்சல் பிரதேஷ். இந்த 2 இடங்களுக்கும் டிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் அலகாபாத்தில் மிர்சாப்பூருக்கு இடையில தான் வந்து அந்த லைன் வந்து பாஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் டிஸ்டன்ஸ் கரெக்டாக மென்ஷன் பண்ணுறதுக்காகவும் இந்த 2 places சொல்லியிருக்காங்க. அடுத்தது டைம் ஜோன். டைம் ஜோன்னா என்ன? த வேர்ல்டு ஹாஸ் 24 time zones. இந்த வேர்ல்டில் 24 டைம்னா ஒரே ஒரு அவர் தான், ஒரே ஒரு டைம் ஜோன் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் மெனி அதர் கண்ட்ரியில் வந்து ஒன்றுக்கு மேலே இருக்கிற டைம் ஜோனை வந்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னா ரஷ்யா. ரஷ்யா ஹாஸ் 7 time zones வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. புரியுதா? இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா எனக்கு ஜூம் மீட்டிங்கில் கேளுங்க, நான் எனக்கு என்ன உங்களுக்கு புரியலனாலும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்து எனக்கு இது வந்து ஒரு டைமுக்கு 2 times இந்த லெசனை பாருங்கள், வீடியோவையும் பாருங்கள். நான் மோஸ்ட்லி நான் டீட்டெயிலில் தான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே புரியல அப்படின்னா லெசனை ரீட் பண்ணு, அதுக்கப்புறமும் புரியலைங்க மிஸ் எங்களுக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா எங்கிட்ட மீட்டிங்கில் கேளுங்கள். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ. நான் என்ன கொடுக்குறேனோ அதை ஹோம்ஒர்க் எழுதி அனுப்புங்க. ஓகேவா?